மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்த சித்தாதிபுரம் என்ற கிராமத்தில் அரசு துவக்கப்பள்ளி உள்ளது. இங்கு பல ஆண்டுகளாக மாணவர்களே இல்லாமல் தலைமை ஆசிரியர் மட்டுமே வந்து போகிறார் என்று அதிர்ச்சியூட்டுகிறார்கள் கிராம மக்கள். சித்தாதிபுரத்தை தேடிச் சென்றோம். அங்கு உள்ள துவக்கப்பள்ளிக்குள் தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி மட்டும் தனியாக அமர்ந்திருந்தார். கரும்பலகையில் பாடங்கள் எழுதப்பட்டிருந்தன. தலைமை ஆசிரியருக்கு ஒரு டேபிள் மற்றும் நாற்காலியை தவிர்த்து மற்ற பொருட்கள் எல்லாமே உடைந்து கிடந்தன. சிறுவர்களின் சலசலப்பு கேட்க வேண்டிய பள்ளியில் குண்டூசி போட்டால் கேட்கும் அளவுக்கு அமைதியாக இருந்தது. தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி ஆரம்பத்தில் பள்ளியை புகைப்படம் எடுக்கவே மறுப்பு தெரிவித்தார். அவரை சமாதானப்படுத்தி பேச ஆரம்பித்தோம். நான் தலைமை ஆசிரியரா பதவி உயர்வு பெற்று 12 ஆண்டுகளா இந்த பள்ளியில வேலை பார்க்கிறேன். பேருந்து வசதிகள் இல்லாத இந்த பள்ளிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து போறேன். செங்கல் சூளையில வேலை செய்யறவங்களோட வேன்லயும் சில நேரம் ஆட்டோலயும் வந்து போறேன். அதிக மாணவர்கள் படிச்ச இந்த பள்ளியில கடந்த 5 வருஷம் 4-5 குழந்தைங்க தான் படிக்கிறாங்க. இப்போ 2 குழந்தைங்க மட்டும் தான் படிக்கிறாங்க. அவங்களும் உறவினரோட ஊருக்கு இப்ப போயிருக்காங்க. சில நாட்கள்ல வந்துடுவாங்க. அந்த 2 மாணவர்களும் கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு என் சொந்த செலவுல உணவு வாங்கி கொடுக்கறேன், நல்லபடியா சொல்லி கொடுக்கறேன். ஆனா இந்த கிராமத்துல இருக்கிறவங்க தங்கள் குழந்தைங்களை இந்த பள்ளியில படிக்க வைக்காம வெளியூர்லயும் ஆங்கில பள்ளியிலயும் படிக்க வைக்கிறாங்க. இதனால சேர்க்கை வெகுவா குறைஞ்சு போச்சு. மாணவர்கள் இல்ல அப்படிங்கறதால இங்க இருந்த ஆசிரியரும் பணிமாற்றம் செய்யப்பட்டாங்க. 6 வருஷமா தனியாளா நான் பள்ளியில வேலை பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னையும் பணியிட மாற்றம் செய்ய கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று கூறினார். சித்தாதிபுரம் கிராமத்தை சேர்ந்த பூபாண்டி என்பவர், எங்க கிராமத்துல இருக்கிற பள்ளி காமராஜர் காலத்துல கட்டப்பட்டுச்சு. நான் படிக்கும் போது கட்டடம்லாம் கிடையாது. தென்னந்தோப்புல கரும்பலகையை கட்டித்தான் படிச்சோம். அப்புறமா தான் பள்ளி கட்டடம் எழுப்பப்பட்டுச்சு. எங்க பகுதியில கல்வி அப்படிங்கறது அரிதான விஷயமா தான் இருந்தது. மதிய சாப்பாட்டுக்காகத்தான் பள்ளிக்கே போவோம். கடந்த 13 வருஷமா மாணவர்கள் யாரும் இந்த பள்ளிக்கு முறையா வந்து போறது கிடையாது. ஒற்றை இலக்கத்துலதான் மாணவர்களோட எண்ணிக்கையே இருக்கு. ஏற்கனவே இருந்த ஆசிரியர் மந்திரமூர்த்தி மாணவர்களுக்கு முறையா பாடம் நடத்தினார். அதனால அதிக எண்ணிக்கையில மாணவர்கள் வந்து படிச்சாங்க. இப்போ சொல்லிக் கொடுக்க முறையான ஆசிரியர் இல்ல அப்படிங்கறதால பெற்றோர் யாரும் குழந்தைங்களை பள்ளியில சேர்க்கறது கிடையாது. இப்ப இருக்கிற தலைமை ஆசிரியர் தன்னோட வேலை பறிப்போக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நாடோடி குழந்தைங்க சில பேரை அழிச்சிட்டு வந்து அப்பப்போ பாடம் நடத்துவாங்க. அவங்களும் 1 வாரத்துக்கு மேல வர்றதில்ல என்று வருத்தப்பட்டார். மதுரை CEO சுவாமிநாதனின் கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்ற போது, நான் இப்ப புதுசா பதவி ஏத்திருக்கேன், வாடிப்பட்டி அடுத்த பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்தது. பள்ளியோட தரத்தை உயர்த்தி மாணவர் சேர்க்கைய அதிகப்படுத்த முயற்சி பண்றோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கிராமங்களில் அரசு பள்ளிகள் இல்லாமல் போனால் ஏழைகளுக்கு கல்வி என்பது குதிரை கொம்பாக மாறிவிடும். எனவே சித்தாதிபுரம் துவக்க பள்ளியில் போதுமான ஆசிரியர்களை நியமித்து பள்ளிக்கு மீண்டும் உயிரளிக்க வேண்டியது அரசின் கடமை. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.